அனைவருக்கும் வணக்கம். இந்த மை ட்ரீம் மை ஃபேமிலி சேனலில் நம்ம பொன்னியின் செல்வன் கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கதைகளை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேர்ட்டையாவது கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் பத்தாது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி இந்த கதைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பொன்னியின் செல்வன் கதையின் பாகமொன்று புதுவெள்ள பகுதியின் 48வது கதையான நீர்ச்சுழலும் விழிச்சுழலும் என்கிற கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போது கதை தொடர்கிறது. கடவுள் படைத்த ஆதி மனிதனின் ஒரு மலையின் சாரலில் வசித்தான். மழைக்கும் காற்றுக்கும் அவனுக்கு மலைக்குகை அடைக்கலம் தந்தது. வன விருட்சகங்கள் அவனுக்கு தேவையான கனி வர்க்கங்களை உணவாக அளித்தன. காட்டு மிருகங்கள் அவனை கண்டு நடுநடுங்கின. வானத்து பறவைகளைப் போல் அவன் சுயேட்சையாக ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தான். ஆயினும் அவனுடைய உள்ளத்தில் உள்ள ஏதோ ஒரு குறை, இனந்தெரியாத ஒரு வகை தாபம் இடைவிடாமல் குடிக்கொண்டிருந்தது. ஏதோ ஒரு காந்த சக்தி அவனை கவர்ந்து இழுத்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு அரிய பொருளை இதுவரை பார்த்தும் அனுபவித்தும் அறியாத இன்பத்தை அவனுடைய இதயம் தேடிக்கொண்டிருந்தது. பகலில் அதை பற்றி கற்பனை செய்தான், இரவில் அதை பற்றி கனவு கண்டான். எனக்காகவே படைக்கப்பட்ட அந்த அற்புத பொருளை, கற்பா கனியை, என்னை கவர்ந்திழுக்கும் காந்தத்தை எங்கே காண்பேன், எப்போது காண்பேன் என்று அவன் இதயம் ஏங்கி தவித்து கொண்டிருந்தது. ஆதி மனிதனை படைத்த அதே சமயத்தில் இறைவன் ஆதி ஸ்ரீயையும் படைத்தார். மலையின் மற்றொரு பக்கத்து சாரலில் அவள் வசித்து வந்தாள். பசிக்கு உணவும் தாகத்துக்கு சுனைநீரும் தங்கியிருக்க மலைக்குகையும் அவளுக்கும் இருந்தன. வெளிப்படையாக பார்த்தால் ஒரு குறையும் இல்லை. ஆனால் உள்ளத்தினுள்ளே ஒரு தீப்பிழம்பு ஜுவாலை விட்டு அவளை எரித்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு சக்தி அவளை கவர்ந்து இழுத்து கொண்டிருந்தது. அச்சக்தி எங்கிருந்து அவளை இழுக்கிறது, எந்த திசையை நோக்கி இழுக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை. ஆதி மனிதனுக்கும் ஆதி ஸ்ரீக்கும் இடையில் ஒரு பெரிய மலை ஓங்கி நின்று ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாமல் தடுத்து கொண்டிருந்தது. வெயிற்காலத்தில் ஒரு நாள் இயற்கை நியதி காரணமாக காட்டுத்தீ 3 நாளாபுரமும் பரவ தொடங்கியது. மலையை சுற்றி நெருப்பு அதிவேகமாக பரவி வந்தது. மனிதனும் ஸ்ரீயும் காட்டுக்குள் போனால் ஆபத்துக்குள்ளாவோம் என்று உணர்ந்து மலை மேல் ஏறினார்கள். மலையின் உச்சியில் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். பார்த்த கண்கள் பார்த்தபடி கண்கொட்டாமல் நின்றார்கள். காட்டு தீயை மறந்தார்கள். எதற்காக மலை உச்சியில் ஏறினோம் என்பதையும் மறந்தார்கள். பசி தாகங்களை அடியோடு மறந்தார்கள். இத்தனை காலமும் தாங்கள் உயிர் வாழ்ந்ததெல்லாம் இந்த ஒரு சந்திப்புக்காகவே என்பதை உள்ளுணர்வினால் அறிந்தார்கள். தங்களை கவர்ந்திழுத்த இனந்தெரியாத சக்தி இதுதான் என்பதையும் தெரிந்து கொண்டார்கள். தங்களில் ஒருவரிடம் உள்ள குறையை இன்னொருவரால் இட்டு நிரப்பி பூர்த்தி செய்ய முடியும் என்பதை அறிந்தார்கள். இவ்விதம் ஒன்று சேர்ந்து விட்டவர்களை இனி பிரிக்கக்கூடிய சக்தி உலகில் வேறொன்றும் கிடையாது என்பதையும் உறுதியாக உணர்ந்தார்கள். இந்த அற்புத காட்சி பார்த்து கொண்டிருந்த படைப்பு கடவுளான பிரம்மதேவர் தாம் ஆரம்பித்த வேலை நல்ல முறையில் தொடங்கிவிட்டது என்பதை அறிந்து பரிபூர்ண திருப்தி அடைந்தார். மேற்கூறிய ஆதி மனிதனையும் ஆதி ஸ்திரீயையும் ஒத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் நம் வல்லவரையனும் குந்தவை தேவியும். இப்பூ உலகில் தாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த நிமிஷத்துக்காகவே, இந்த சந்திப்புக்காகவே என்பதை அவர்களுடைய உள்ளுணர்ச்சி உணர்த்தியது. ஆனால் ஆதி மனிதனை ஆதி ஸ்திரீயையும் போலின்றி இவர்கள் நாகரிக வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள். ஆகையால் தங்களுடைய பரஸ்பர அந்தத்தில் இருந்த வேற்றுமை அவர்களால் மறக்க முடியவில்லை. முழுவதும் உணர்ச்சி வசப்பட்ட மனதை கட்டுக்கடங்காமல் அவர்கள் விட்டுவிடவில்லை. ஒரு கணம் ஒருவரைக்கொருவர் பார்த்து கண்ணோடு கண் சேர்வதும், அடுத்த கணத்தில் தங்கள் கண்களை திருப்பி அக்கம் பக்கத்தில் இருந்த பூ, மரம், பட்டுப்பூச்சி, ஓடை முதலியவற்றை பார்ப்பதும் இருந்தார்கள். ஈசான சிவப்பட்டர் தொண்டையை கனைத்த பிறகுதான் இருவரும் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் பற்றி இங்கே சந்திக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டார்கள். நீர் என்னை தனிமையில் பார்க்க வேண்டும் என்று ஈசான பட்டரிடம் தெரிவித்தது உண்மையா என்று குரலை கடுமைப்படுத்தி கொண்டு இளைய பிராட்டி வினவினாள். அந்த குரலின் கடுமையும் அதிகார தோரணையும் வந்தியத்தேவனை நிமிர்ந்து நிற்க செய்தன. தாங்கள் யார் என்று தெரிந்தால் அல்லவா தங்கள் கேள்விக்கு விடை சொல்லாம். ஈசான பட்டர் என்னை தவறான இடத்துக்கு அழைத்து வந்து விட்டாரோ என்று ஐயுறுகிறேன் என்றான் அந்த வகை வீர வாலிபன். எனக்கு அவ்விதம் சந்தேகம் உண்டாகிறது. நீ யாரை பார்க்க விரும்பினீர்? சோழ தொல்குலத்தின் மங்காமணி விளக்கை, சுந்தர சோழ மன்னரின் செல்வ திருமகளை, ஆதித்த கரிகாலருக்கு பின் பிறந்த சகோதரியை, அருள்மொழிவர்மனின் அருமை தமக்கையை, இளைய பிராட்டி குந்தவை தேவியை பார்க்க வேண்டும் என்று ஈசான சிவபட்டரிடம் சொன்னேன். குந்தவை பிராட்டி புன்னகை பூத்து, அவ்வளவு பெருமையும் தாங்க முடியாமல் தாங்கி கொண்டிருப்பவள் நான் தான் என்றாள். அப்படியானால் குழந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரிசலாற்றங்கரையிலும் நான் பார்த்த நாரிமணி தாங்கள் இல்லைதானே என்றான் வல்லவரையன். ஆமாம், அந்த 2 இடத்திலும் அவ்வளவு மரியாதை குறைவாக தங்களிடம் நடந்து கொண்டவளும் நானே தான். அந்த நாகரிகமில்லா மங்கையை மறுபடியும் இவ்வளவு சீக்கிரத்தில் சந்திப்போம் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டீர். மறுபடியும் சந்திப்பதாக சொல்வது பொருத்தமில்லை தேவி. ஏன்? விட்டு பிரிந்திருந்தால் அல்லவா மறுபடியும் சந்திப்பதாக சொல்லலாம். தாங்கள் என் மனத்தை விட்டு ஒரு கணமும் அகலவில்லை. தொண்டை மண்டலத்தார் இவ்வளவு சமாத்காரமாக பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எல்லா பெருமையையும் சோழ நாட்டிற்கே தான் கொடுப்பீர்களாகும், வேறு நாடுகளுக்கு ஒரு பெருமையும் தரமாட்டீர்கள் போலிருக்கிறதே. ஆம், என்னிடம் அந்த குற்றம் இருப்பது உண்மைதானே? உமக்கு எங்கள் சோழ நாட்டை பிடிக்கவில்லையாக்கும். பிடிக்காமல் என்ன, நஞ்சாய் பிடித்திருக்கிறதே. ஆனால் இச்சோழ நாட்டில் இரண்டு பெரும் அபாயங்கள் இருக்கின்றன. அவற்றை எண்ணினாலே எனக்கு பயமாயிருக்கிறது. சோழ நாட்டு வீரர்களின் வாளும் வேலும் அபாயகரமான ஆயுதங்கள் தான். அயல்நாட்டவர்கள் இங்கே ஜாக்கிரதையாகவே வர வேண்டும், முக்கியமாக ஒற்றர் வேலை செய்வதற்கென்று வருவோர். இளவரசி, அந்த இரு அபாயங்களை நான் குறிப்பிடவில்லை. வாளும் வேலும் என்னிடமும் இருக்கின்றன. அவற்றை உபயோகிப்பதற்கு நான் நன்கு அறிவேன். உமது வேலின் வன்மையை தான் அரிசலாற்றங்கரையில் அன்று பார்த்தேனே. சத்து போன முதலையை உமது வேல் எத்தனை வேகமாய் தாக்கியது! ஒரே தாக்குதலில் உள்ளே அடைத்திருந்த பஞ்சை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து விட்டதே. அம்மணி, சோழ நாட்டு மாதரசிகள் செத்த முதலையை கண்டு பயந்து சாகும் வீர நாரிமணிகள் என்பதை நான் அறியேன். சோழ நாட்டு வீரர்கள் செத்த முதலையை தாக்கும் சுத்த வீரர்கள் என்றும் எனக்கு தெரியாது. உயிருள்ள முதலையாக்கும் என்று எண்ணி வேலை எறிந்தேன். அது என் தவறும் அன்று, என் வேலின் தவறும் அன்று. அந்த அசட்டு முதலையின் தவறுதான். வானர குலத்தில் பிறந்த வீர வந்தியத்தேவர் வேலோடு வரும் வரையில் காத்து கொண்டிராமல் முன்னதாகவே செத்து போய்விட்டதல்லவா? அதற்கு நன்றாய் வேணும் இந்த அவமானம். வேறு இந்த இரு அபாயங்களை பற்றி சொன்னீர். இந்த சோழ நாட்டு நதிகளில் புதுவெள்ளம் வரும்பொழுது உண்டாகும் சுழல்கள் அபாயமானவை. அவற்றை ஒருபோதும் நம்பவே கூடாது. என்னை திண்டாடி திணறும்படி செய்துவிட்டன. வெள்ளச்சூழலில் நீர் எப்படி அகப்பட்டு கொண்டீர்? தண்ணீரில் காலையே வைக்க மாட்டீர் என்றெல்லாம் உம்மை பார்த்தால் தோன்றுகிறது. வேதாளத்துக்கு வாழ்க்கைப்பட்டு முருங்கை மரத்தில் ஏறமாட்டேன் என்றால் முடிகிற காரியமா? சோழ நாட்டுக்கு வந்த காரணத்தினால் நதி வெள்ளத்தில் மூழ்கி சுழலில் சிக்கும்படியாகிவிட்டது. என்னோடு துறைக்கு வந்த ஒரு அசட்டு பிள்ளையின் பிடிவாதத்தினால் அப்படி நேர்ந்தது. கேளுங்கள் தேவி, அந்த பிள்ளை ஒரு சின்னஞ்சிறிய பொய் சொல்ல முடியாது என்றான். அதனால் வந்த வினை. நீர் சொல்லுவது புதிராக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லது. சொல்கிறேன். தங்களுடைய அருமை சகோதரின் ஓலையுடன் தூதனாக வந்த என்னை தஞ்சை கோட்டை தலைவர் சிறிய பழுவேட்டையர் ஒற்றன் என்று குற்றஞ்சாட்டி பிடித்து வர ஆட்களை ஏவினார். அந்த காரியம் பூர்த்தியாவதற்குள் சிறைப்பட நான் விரும்பவில்லை. ஆகையால் நான் தஞ்சையில் தங்கியிருந்த வீட்டுக்கு சிறுவனை வழிகாட்ட அழைத்து கொண்டு கிளம்பினேன். தஞ்சை நகரில் யாருடைய வீட்டில் தங்கினீர்? கோட்டைக்கு வெளியிலே பூக்கார பெண்மணி ஒருத்தியின் வீட்டில் தங்கினேன். அந்த அம்மாள் ஊமை. ஓஹோ, அவளுடைய பெயர்? அந்த அம்மாளின் பெயர் தெரியாது. ஆனால் அவளுடைய பிள்ளையின் பெயர் மட்டும் எனக்கு தெரியும். அவன் பெயர் சேந்தன் அமுதன். நான் நினைத்தது சரிதான். மேலே சொல்லுங்கள். என் குதிரை மேல் அச்சிறுவனையும் ஏற்றிக்கொண்டு இந்த பழையாறை நகரை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். அதற்குள் பழுவேட்டையரின் ஆட்கள் சிலர் எங்களை நெருங்கி வந்து விட்டார்கள். நான் வந்த காரியம் முடிவதற்குள் அவர்களிடம் பிடிபட விரும்பவில்லை. குடம்புருட்டி ஆறு வந்ததும் சிறுவனிடம் நான், தம்பி, இங்கே இறங்கிக் கொள்கிறேன், நீ பாட்டுக்கு குதிரையை விட்டு கொண்டு போ, உன்னை நான் தான் என்று அவர்கள் தொடர்ந்து துரத்தி வருவார்கள், உன்னை பிடித்த பிறகு ஏமாறுவார்கள். நான் எங்கே என்று அவர்கள் கேட்டால் ஆற்றில் விழுந்து முழுகி போய்விட்டதாக சொல்கின்றேன். அந்த பையனோ அரிச்சந்திரனுடைய சந்ததியில் வந்தவன் போலிருக்கிறது. நீங்கள் முழுகாத போது எப்படி முழுகிவிட்டதாக போய் சொல்வேன் என்றான். அந்த பிள்ளை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு அவனை குதிரையில் சேர்த்து கட்டிவிட்டு நான் நதியில் குதித்து மூழ்கிவிட்டேன். அம்மம்மா, இந்த சோழ நாட்டு நதிகளில் அதுவும் கரை ஓரங்களில் எப்பேற்பட்ட நீர்ச்சுழல்கள்! அவற்றில் அகப்பட்டு கொண்டு நான் பெரிதும் திண்டாடி போனேன். கடைசியில் கரை ஓரத்தில் இருந்த மரத்தின் வேறு ஒன்றை பிடித்து கொண்டு கரையேறி உயிர் பிழைத்து வந்தேன். தேவி, நீச்சூழலில் நான் அகப்பட்டு கொண்டு சுழன்று மதிமயங்கி மூச்சு திணறி கஷ்டப்பட்ட போது என்ன கண்டேன், என்ன எதை நினைத்து கொண்டேன் என்று எண்ணுகிறீர்கள்? நான் எவ்விதம் அறிவேன்? ஒருவேளை கஜேந்திர மோட்சத்தை நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை இல்லை, என்னை போலவே இந்த நீச்சூழலில் அகப்பட்டு கொண்டு திண்டாடிய சில கயல் மீன்களை கண்டேன். அந்த கயல் மீன்கள் இந்த சோழ நாட்டு பெண்களின் கண்களை நினைவூட்டின. நதியை நீர்ச்சூழலில் அகப்பட்டு கொண்டவனாவது எப்படியோ தப்பி பழைக்கலாம். ஆனால் இந்த சோழ நாட்டு பெண்களின் விழிச்சூழலில் அகப்பட்டு கொண்டவன் ஒரு காலம் தப்பி பழைக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டேன். இம்மாதிரி பெண்களை குற்றம் கூறி பழி சொல்வதில் சிலருக்கு ஒரு பெருமை. தாங்கள் செய்யும் தவறுக்கு பெண்களின் மீது குற்றம் சொல்வது ஆண் பிள்ளைகளின் வழக்கம். அந்த வழக்கத்தை தான் நானும் கைப்பற்றினேன். அதில் என்ன தவறு என்றான் வந்தியத்தேவன். அச்சமயம் அரண்மனைக்குள்ளையிலிருந்து இனிய குழலோசை கேட்டது. அதைத் தொடர்ந்து தண்டை சிலம்புகளின் கிண்கிணி ஒளியும் மத்தளத்தின் முழக்கமும் கலந்து வந்தன. பின்னர் இளம்பெண்களின் இனிய குரல்கள் பல சேர்ந்து ஒலித்தன. சிலப்பதிகார காவியத்தில் உள்ள குறவைப்பாடல்களையும் குந்தவையும் வந்தியத்தேவனும் அதன் இனிமையில் ஈடுபட்டு தம் வசமிழுந்து நின்றார்கள். மறுபடியும் வாத்திய முழக்கத்துடன் ஆடல் தொடங்கியதற்கு அறிகுறியாக தண்டை சதங்குகளின் ஒளி எழுந்தது. அரண்மனையில் குறவை கூத்து நடக்கிறது போலும். கடம்பூர் மாளிகையில் குறவை கூத்து ஒன்று பார்த்தேன். அது முற்றும் வேறுமா விதமாயிருந்தது என்றான் வல்லவரையன். ஆம், என் தோழிகள் குறவை கூத்து பயில்கிறார்கள். சீக்கிரத்தில் என்னை காணாமல் தேடத் தொடங்கி விடுவார்கள். தாங்கள் வந்த காரியம் என்ன என்று இளைய பிராட்டி குந்தவை தேவி கேட்டாள். இதோ நான் வந்த காரியம். தங்கள் தமையனாரின் ஓலை. எத்தனையோ அபாயங்களுக்கு தப்பி நீச்சுழல்கள் வீழ்ச்சுழல்களிருந்து காப்பாற்றியதை கொண்டு வந்தேன் என்று வல்லவரையன் கூறி ஓலையை எடுத்து நீட்டினான். கதை தொடர்ந்து வரும். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது திருமதி சசிகுமாரன்.